வணக்கம். தமிழ் நிமிடன் நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. நாளுக்கு நாள் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகள் மக்களை ஈர்த்து வருகின்றன. கருணாநிதியின் பேரன், ஸ்டாலினின் மகன், இந்த இரண்டை தவிர வேறு என்ன தகுதி இவரிடம் இருக்கிறது என்றுதான் போகிற பிரச்சாரங்களிலெல்லாம் கேள்வி எழுப்பியவர்தான் விந்தியா. விந்தியா மட்டுமில்லை, எல்லா எதிர்கட்சிகளுமே உதயநிதியை விமர்சித்தது கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனால் அயராத செயல்பாடுகளால், அதிரடி நடவடிக்கைகளால், தீராத உழைப்பால் இன்று தனக்கென ஒரு பாதையை தானே விரித்து வைத்து நடைபோட்டு வருகிறார் உதயநிதி. இதனால் சொந்த தொகுதியில் மட்டுமில்லாமல் மொத்த அரசியல் களத்திலுமே உதயநிதியின் அரசியல் மவுசு கூடுகிறது. அதே சமயம் பெண்களின் மத்தியிலும் உதயநிதிக்கான பாசமும் மரியாதையும் அதிகரித்தபடியே வருகிறது. எங்கு சென்றாலும் தன் வீட்டு பிள்ளை போலவே உதயநிதியை பாவித்து தங்கள் பகுதியின் குறைகளை சம்பந்தப்பட்ட பெண்களே சொல்லி வருவதும் நிகழ்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் ஒரு இளம்பெண் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். உதயநிதியை பார்த்தே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று பிடிவாதம் பிடிக்க தொடங்கினார். அந்த பெண்ணின் பெயர் ராஜிலா, சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்தவர். கணவர் பெயர் ராஜேஷ். ஆனால் இவர்களுக்குள் ஏதோ பிரச்சனை போல, அதனால் கணவனை விட்டு தனியாக வாழ்ந்து வருகிறார் ராஜிலா. இத்தனை நாளும் கன்னியாகுமரியில் தான் வசித்து வந்தார் ராஜிலா. கொஞ்ச நாட்களுக்கு முன்தான் திரும்பவும் திருவேற்காடு வந்து கணவனிடம் பணத்தையும் நகையையும் தனக்கு வழங்கும்படி கேட்டுள்ளார். இதனால் மறுபடியும் இரண்டு பேருக்கும் சண்டை வந்துவிட்டது. எனவே பூவிருந்தவல்லி மகளிர் போலீசாரிடம் இது சம்பந்தமாக புகாரளிக்க வந்தார். ஆனால் அந்த புகாரை போலீசார் பெறுவதற்கு காலதாமதம் செய்ததாக தெரிகிறது. தன்னுடைய புகாரை உடனே பெற்றுக்கொள்ளாததால் ராஜிலா அப்செட் ஆகிவிட்டார். இதனால் அந்த ஸ்டேஷனுக்கு எதிரே இருந்த ஒரு செல்போன் டவரில் கடகடவென ஏற ஆரம்பித்தார். அந்த டவர் 200 அடி உயரத்துக்கு உள்ளது. உச்சிக்கு சென்றவர் திடீரென தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார். இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் சொல்லவும் போலீசாரும் விரைந்து சம்பவ இடத்துக்கு வந்தனர். டவரின் உச்சியில் இருந்த ராஜிலாவிடம் கீழே இறங்குமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் அந்த பெண் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. திடீரென எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் வந்தால்தான் கீழே இறங்குவேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். தயவு செய்து கீழே இறங்குங்கள், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கள் ராஜிலா என்று போலீஸ்காரர்கள் மைக்கில் கேட்டுக்கொண்டனர். ஆனாலும் ராஜிலா உதயநிதி எங்கே, அவர் வரட்டும் என்று பதிலளித்தார். இதையடுத்து பூவிருந்தவல்லி நகர திமுக செயலாளர் ரவிக்குமார் அங்கே வந்தார். ராஜிலாவிடம், என்னை உதயநிதி ஸ்டாலின் தான் அனுப்பி வைத்தார், உங்களிடம் அவர் செல்போன் வீடியோவில் பேச ரெடியாக இருக்கிறார், கீழே இறங்கி வாங்க என்று அழைத்தார். இதன் பிறகே ராஜிலா இறங்கி வந்தார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி அட்வைஸ் தந்து ஒரு வழியாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர்.